ரேப் சீன் வந்து ரொம்ப அழகா யதார்த்தமா சொல்லியிருக்கீங்க அது. பட் இது வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பத்தி எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து இந்த மாதிரி அது எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், அதாவது ஒரு ரேப்பை வந்து நம்ம அவ்வளோ அகெயின்ஸ்டாக இருக்கோம், நீங்கள் அவ்வளோ போல்டாக வந்து நீங்கள் என்னை ரேப் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி அது, ஹவு டிட் யூ? நான் சொன்னேன், சி நீங்கள் படம் பாருங்கள், எதுவுமே வந்து நம்ம சும்மா ஒரு ட்ரெய்லரை பார்த்தும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நானுமே வந்து நான் லக்ஷ்மி சார்ல்ஸ் அவ்வளோ டிஸ்கஷன் அந்த கான்டென்ட்டில். அப்புறம் அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கன்வின்ஸ் ஆகலன்னா அப்போ கேளுங்க, அப்போ நம்ம எதுக்கு எதனால அந்த சொன்னோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதனால அப்படின்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு சீனாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு சார்ல்ஸ். பட் அது எல்லாருமே நிறைய பேர் என்கிட்டே கேட்டாங்க, பிகாஸ் நான் வந்து ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக நிறைய படங்கள் பண்ணும்போது நீங்கள் எப்படி அது ஸ்க்ரீனில் அவ்வளோ போல்டாக ரேப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. நீங்கள் படம் பார்த்தா அது ஓகே. ஸோ அதுவும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டடாகவே இருந்த அந்த சீன், ஏன்னா சி யதார்த்தமாக சொன்னாலும் வந்து மக்கள் கிட்ட அது எப்படி கனெக்ட் ஆகும்ன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. இல்லை நான் அது கண்டிப்பாக சென்சாரில் ஏதாவது விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்சாரில் வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பர்டிகுலராக அந்த சீனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்க அந்த அந்த போர்ஷன்ஸ் பூராவுமே வந்து பார்த்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் வந்து யூ தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கோம், பட் இருந்துமே அவங்க வந்து பார்த்துட்டு வந்து அதுக்கு யூ வந்து யூ தான் கிளியர் யூ அந்த வேர்டு முத கொண்டு வந்து படத்தில் வந்து உள்ளே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து அப்படியே அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுங்கிறது ஒன்று இருக்கும், அது ஃபுல்லாக பார்த்த உடனே கன்வின்சிங் ஆயிடுவாங்க, ஓகே நியாயம் அந்த பொண்ணு பண்ணது பேசினது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். என்ன சிரிச்சிட்டு இருக்கு, என்ன ஒரு சீரியஸா பேசுற, என்ன சிரிப்பு தீபா கவியவே சீரியஸா இல்ல. அந்த நம்மளுக்கு எது அந்த சீன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க நைட் ஷூட். அது படத்துல அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட்டே. ஆமா எனக்கு அந்த படத்துல வந்து தலையும் புரியல வாலும் புரியல அந்த சீன்ல அடிக்கும்போது ஒரு நேரம் அதை சிரிச்சுக்கிட்டு முதல்ல ரொம்ப எமோஷ்னலாக நடித்தேன், அப்புறம் டக்குன்னு கல்ல தூக்கி போட்டுட்டு சிரிச்சிட்டு வர சொல்லாங்க, ஏதோ ஒன்று சொல்லாத நம்ம செஞ்சோம். அப்புறம் அந்த கொஞ்சம் இந்த படத்தோட கதை தெரியும்க்கா உங்களுக்கு? இந்த கதையா கொஞ்சமா தெரியும். ஒரு அந்த காரு வந்து தயவு செய்து சொல்லாதீங்க, நீங்களே கொளுத்துங்க. எவ்வளவு அமைதியா இருக்கறாங்க ஆப்போசிட்ல அவங்களுக்கு தெரியும். அவங்க டிரைவர் ஜெம்னா கதை சொல்றாங்க, விடுங்க. ஒரு கார்ல நாலு பேர் கடத்திட்டாங்க, விடுங்க. நமக்கு தேவையான விஷயம் வரும்போது நம்ம கேட்டுக்கிட்டோம். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு தெரியுமா, தனியா இன்டர்வியூ விட மாட்டேங்கிறேன், இதுக்குதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருக்கேன். இப்ப காப்பே கனாலாம் பாத்தீங்கன்னா அது என்னோட படமா தெரியும், பட் இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிமாக எனக்கு தெரிஞ்சுது. எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப நல்ல சின்ன ரோலாக இருந்தாலுமே அது பயங்கரம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நீ யூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ அந்த மாதிரி இருந்தது இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால தான் இம்மிடியட்லி ஐ சேட் ஓகே நம்ம இது பண்ணலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம்.